1500 மனம் கவர்ந்த பாடல்கள் அடங்கிய கீபேட் கார்வா மொபைல். அம்மா, நீங்க சொன்னது பெஸ்ட் ஐடியாமா? வருண், அந்த ஐடியாவை நான் தான் சொன்னேன். வாழ்க்கையில மொத தடவையா உருப்படியா ஒரு நல்ல ஐடியா சொல்லிருக்க. அத விடுப்பா. ஃபங்க்ஷனுக்கு தேதி குறிக்கிறதுக்கு நான் கோயிலுக்கு போய் ஐயாவை பார்க்கணும். என்ன கோயில்ல டிராப் பண்ண முடியுமா? பூமி, நான் கோயிலுக்கு போயிட்டு வந்துடுறேன். உனக்காக ஜூஸ் போட்டு வச்சிருக்கேன். ஃப்ரிட்ஜில் தான் போட்டு வச்சிருக்கேன். அத மறக்காம எடுத்து குடிச்சிடும், சரியா? அத்தை, நான் சோடா காஃபி மட்டும் குடிச்சுக்கிறேன். அதெல்லாம் முடியாது. இத பாரு, இனிமே நீ காஃபி டீ எல்லாம் கட் பண்ணணும். நீ என்ன சாப்பிடணும் என்ன சாப்பிடக்கூடாதுன்னு நான் தான் டிசைட் பண்ணுவேன். கண்டதெல்லாம் சாப்பிட்டு உடம்ப கெடுத்துக்காத, சரியா? மறக்காம ஃப்ரிட்ஜில் இருக்கிற ஜூஸ் எடுத்து குடி, சரியா? சரிங்க அத்தை. பூமி, நல்லா ரெஸ்ட் எடு. எந்த வெயிட்டான பொருளையும் தூக்காத. அனாவசியமா ஸ்ட்ரெஸ் ஆக கூடாது. நான் ஆபீஸ்ல இருந்து 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை ஃபோன் பண்ணிட்டே இருப்பேன். ஏய், ஏண்டா? அதுக்கே நீ ஆபீஸ் போற? வீட்லயே இருந்துக்கலாமே. அப்பா, ஃபோன் சார்ஜர் மறந்து ஆபீஸ்ல வச்சட்டோம் பா. அதானே பாத்தேன். சரி வா, கோயிலுக்கு போகணும், லேட் ஆகுது, வா. பூமி, பை. பாப்பாவுக்கும் பை. ஐயோ அப்பா, வா. கலப்பற தாங்க முடியல, போங்க. சரி மா, போயிட்டு வரேன், போயிட்டு வரேன். வாசகி, என்ன யோசனை பண்ற? பூமிக்கு 3வது மாசம் ஃபங்க்ஷன் நடத்துற ஐடியாவை கொடுத்தது நான் தான். ஆனா அந்த ஃபங்க்ஷன் நடக்க கூடாது. நடக்காது. நாட்டு மருந்து கடையிலிருந்து பேர் சொல்லாத மருந்தெல்லாம் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கேன். இங்க பாரு, மருந்தை இடிச்சு மிக்ஸ் பண்றது மட்டும்தான் பாக்கி. சீக்கிரமா என்ன பண்ணணுமோ பண்ணுங்க. பூமியோட கர்ப்பத்துக்கு முடிவு கட்டியே ஆகணும். போங்க, சீக்கிரம் போங்க. இத போறேன். கடவுளே முருகா, கடவுளே சுவாமி. வரும், நீயும் கோயிலுக்கு வாப்பா. எவ்வளவு பெரிய கேஸ்ல இருந்து மீண்டும் வெளியில வந்திருக்க. எல்லாத்துக்கும் இந்த தெய்வம் துணை இருந்தது தான காரணம். அதுக்கு ஒரு நன்றி சொல்ல உள்ள வர கூடாதா? அம்மா, ஏன் சார்பா நன்றியை நீங்களே சொல்லிருங்க. ஆபீஸ்ல ஏகப்பட்ட வேலை பெண்டிங், கோர்ட் கேஸ்னு இருந்ததால கவனிக்க முடியல. இனிமேலாவது போய் நான் என் வேலைய பாக்குறமா? சரிப்பா, உன் இஷ்டம். சரி. சொல்லுதீனா? போலாம் மேடம். எவ்வளவு கேக்குறீங்க? 200 கொடுங்க. சரி, உட்காருங்க. நிறுத்துப்பா. நானும் ஏறிக்கிறேன். வாணா, உட்காருனா. தள்ளி உட்காருமா. யார் இவர்? கஸ்டமர் இருக்கும்போது எப்படி இன்னொரு ஆளை ஏத்துவீங்க? போற வழியில இறக்கி விட்டுட்டு போயிடலாமா? மா, தள்ளி உட்காருமா. முடியாது,
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அண்ட் மறக்காம சரிகாம டிவி ஷோஸ் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.